அவையோர்களே, மீன் பார்வையினாலேயே தன் செய்களை காத்து வளர்க்கும். அதுபோலவே தன் கருணை மிகுந்த பார்வையினால் மக்களை காத்து வளர்ப்பார் நம் மீனாட்சி. பாண்டிய பேரரசி மீனாட்சி தேவியார் என் உயிரினும் இனிய குடிமக்களே, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும், இது என் ஆசை. உங்கள் உள்ளமெல்லாம் நிறைய வேண்டும், இதுவே என் லட்சியம். வானம் பொழிந்தால்தான் பயிர்கள் செழிப்படையும். அதுபோல வாழ்க்கையில் நேர்மை இருந்தால்தான் மனித உயிர்கள் சிறப்படையும். இந்த அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட உங்கள் அன்பு நெஞ்சங்களில் அமர்ந்திருப்பதையே நான் விரும்புகிறேன். முடிசூட்டி விட்டதால் என்னை தனிமைப்படுத்தி விடாதீர்கள். நான் என்றும் உங்களுள் ஒருத்தி. அட பாவமே, இது என்ன கொடுமை! அட போய் என் வேலையை பார்த்துட்டு நில்லு. எதுக்காக இவளை பிடிச்சு தள்ளின? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இவ அம்மா எனக்கு சீர் கொடுக்கறதா சொன்ன 200 கழிஞ்ச பொண்ணை இன்னும் கொடுக்கல, இது நியாயமா? அதுக்காக எங்க அப்பா திடீர்னு காலமாயிட்டாரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையே சீர் குலைஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாங்க எப்படி ஐயா சீர் கொடுக்க முடியும்? அட பாவமே. ஐயா ஒண்ணு பேசாத, உன்னோட வந்தாதான் இவ என்னோட வாழலாம். ஓஹோ, சேர்ந்தே வரணுமா? வேண்டியது இல்ல, முதல்ல பொன் வரட்டும், அப்புறம் அந்த பெண் வரட்டும். அப்படியா? இந்த நீ கேட்டது 200 தான். இந்த பையில 300 கலைஞ்சு பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, முதல்ல பொன் வரட்டும், அப்புறம் பெண் வரட்டும்னு சொன்னியே, இவ அப்புறமா வருவா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவ என் கூட இருக்கட்டும். என்ன சொன்ன? இரு இரு இரு, இதுல என்னப்பா தப்பு? வழியோட போறவன் வழிய வந்து பொன் கொடுத்தனே, அந்த உரிமையிலதான் கூப்பிடுறேன். இந்த பொண்ணை நீயே வச்சுக்க. ஏய் இங்க வா. 1000 கொட்டி கொடுத்தாலும் இவன் நான் கட்டிக்கிட்ட மனைவி, புரியுதா உனக்கு? அது எனக்கு புரியுது. காலம் பூரா உன்னோட வாழ போறவ கிட்ட கூலி கேக்குற மாதிரி பொன் கேட்டியே, அந்த தப்பு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. போ, மனசு இருந்துச்சு எனக்கு அதுவே போறோம். இந்தா இந்த பெண்ணோட சேர்த்து இந்த பொண்ணையும் நீயே வச்சுக்க. இது என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கற பரிசம் இல்ல, பரிசு. என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த வீட்டுல மனைவி கண் கலங்காம இருக்கிறாளோ அந்த வீட்டுல தான் லட்சுமி குடியிருப்பா.